வணக்கம். தமிழ் பெயில்குளர்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க. நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் ஒரு பிளவுஸு ஸ்ட்ரெயிட் கட்டிங், அதாவது நேர் கட்டிங்கில் கட்டிங் மட்டும் பார்த்தோம். இப்போ அதோட ஸ்டிச்சிங் பார்க்குறோம். நான் கட்டிங் பார்ட்டு பார்த்த உங்களுக்கு எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கான தெளிவான ஒரு இது தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க. நம்ம அந்த பார்ட்டி பிளவுஸுக்கு தைச்ச மாதிரி தான் கழுத்துக்கு வந்து அந்த துணியெல்லாம் நீளமாக ஜாயின் பண்ணிக்கணும். அதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. பட்டன் பீஸுக்கு வந்து இந்த கொக்கி வைக்கிற பீஸை ரெண்டாக மடித்து தைக்கணும். மாற்ற பீஸு ஒரு பக்கம் மட்டும் சின்னதாக மடித்து தைக்கணும். தைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இதிலேருந்து தைக்க போகிறது பாருங்கள். இது பேக் போர்ஷன், இது ஸ்லீவு, இது ஃப்ரண்ட்டு, இது கிராஸ் பெல்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பெல்ட்டை தைச்சிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நாலு துணி இருக்குது, நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கலாம். ரெண்டு ரெண்டாக எடுத்து அதோடய உள் பகுதியை எடுத்து வச்சு நம்ம இந்த கீழே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கும் கொஞ்சம் ஒரு நூல் அளவுக்கு கம்மியாக, இது அதிகமாக இந்த அளவுக்கு தைச்சிக்கலாம். நம்ம இது இனிமே நம்ம சேம் கலர் நூல் தான் போடுவோம், அதனால் தையல் வந்து உங்களுக்கு அவ்வளவு இதுவாக தெரியாது. ரெண்டு துணியும் அதே மாதிரி, இது வந்து மேல் பகுதி துணி, உள் பகுதி மேலே வர்ற மாதிரி மேல் பகுதியும் மேல் பகுதியும் உள்ளே வச்சுக்கணும். மேல் உள் பகுதியில் தைச்சி திருப்பினோம்னா தான் மேல் பகுதி வெளியே தெரியும். இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்படி வச்சு ஒரு படி தையல் போட்டுட்டு இதை இப்படி திருப்பி தைச்சிக்கிட்டோம்னாலும் சரி, இதை இப்படி இதில் ஒரு படிவு தையல் இதை இப்படி வச்சு ஒரு படிவு தையல் போட்டுட்டு அப்புறமா நம்ம இப்படி தைச்சிக்கிட்டாலும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லை, ஃபஸ்ட்லேயே நம்ம இதை ஃபுல்லாக இப்படி தைச்சிட்டு தைக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ இந்த பிளவுஸில் படிவு தையல் போட்டுட்டு சொல்லித்தரேன். அடுத்த போல் பிளவுஸில் அப்படியே மடித்து தைக்கிறத பார்த்து சொல்லித்தரேன். வந்து நம்ம கரெக்டாக இழுத்து பிடிச்சி தைக்கணும், அப்போ தான் நமக்கு அது சரியாக வரும். இப்போ வந்து நமக்கு இது படி தையல் போட்டுட்டோம். இப்போ இதை வந்து இப்படியே உள்ள திருப்பி இந்த இடத்துல இந்த படி தையல் தெரியுது பாருங்கள், இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு குதிரை இட தையல் போட்டுக்கலாம். நல்ல துணியை வந்து மட்டமாக அந்த படி தையலுக்கு சரியாக பிடிச்சிக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு அது நல்லா இருக்காது, அளவும் சரியாக வராது, கீழ் துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன போயிடும். இப்படி வச்சுருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு நம்ம போட வேண்டிய அந்த ரெண்டு தையல், படிவு தையல் ஒன்று போட்டு இந்த தையல் போட்டோம் ரெண்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒன்று தான் இருக்குது, இது உள் பக்கம் போயிடும், நமக்கு மேல் பக்கம் ரெண்டு தையல் வர்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம ரெண்டு பெல்ட்டையும் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் டாட் பிடிக்கிறோம். இது ரெண்டுமே மேல் பகுதி, இது நமக்கு உள் பகுதி தெரியணுங்கிறதுக்காக உள்ளே இப்படி ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது வந்து நமக்கு உள் பகுதிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் பிடிக்கலாம். இந்த கீழே டாட்டை பிடிக்கிறதுக்கு நாச்சஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை இப்படி பிடிச்சி இப்படி ரெண்டாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இன்ச் டேப்பில் இங்கே வந்து நம்ம அவங்கவுங்க டேப்பு அவங்கவுங்க அளவு துணியில் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கோம். இங்கே 1.5 அந்த 1.5 இன்ச் குறிச்சிட்டு மூணு இன்ச்சு உயரம் மட்டும் நம்ம இங்கே தைக்கணும். இப்போ இந்த இதை பிடிச்சிட்டு அடுத்தது இந்த டாட் பிடிக்கணும் இல்லைங்களா, அது வந்து என்ன செய்யணும், நம்ம ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த பட்டன் பீஸை வந்து இப்படி கரெக்டாக இப்படி ரெண்டாக மடித்து இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு
கொண்டுட்டு வரலாம். இந்த தையல் வருது இல்லைங்களா, இந்த டாட் பிடிச்ச தையல், இதிலிருந்து 1.5 இன்ச்சுக்கு இப்படி வர்ற அளவுக்கு இந்த கிராஸ், இந்த தையல்லேருந்து 1.5 இன்ச்சு இப்படி வர்ற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு நம்ம இப்படி தைக்கலாம். அது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா இங்கே இப்படி வச்சுட்டு இந்த தையல் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த தையல்லேருந்து 1.5 இன்ச்சு நம்ம இப்படி கிராஸாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சும் தைக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு, ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே கீழே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுன்னு வச்சுருக்கோம்ல, அதனால் அந்த 1/2 இன்ச்சு ரெண்டு பக்கமும் பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் முடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டாட் பிடிக்கிறதுக்கு அதுவே நமக்கு தூக்கி கொடுக்குது, இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். இந்த ரெண்டு டாட்டையும் இப்படி சேர்த்து இப்படி பிடிச்சிக்கலாம் இந்த இடத்துக்கு. இந்த இப்படி சேர்த்து பிடிக்கும்போது வருது இல்லைங்களா, இந்த இடத்துக்கும் நம்ம பிடிச்சிக்கலாம், அப்படியும் பிடிக்கலாம். கொஞ்சம் தூரத்துலேயே நிறுத்திக்கலாம், ஃபுல்லாக தைக்கக்கூடாது, கொஞ்சம் தூரத்தில். இதுவும் அப்படி தான், 1/2 இன்ச்சு அளவுக்கு தைச்சி. இது வந்து ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு நம்ம இது நீங்கள் 4 இன்ச்சு குறிச்சிக்கோங்க, குறிச்சிட்டு கூட ஆரம்பத்தில் தைங்க. இல்லைனாலும் அந்த இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இப்படி வரணும். இப்படி வரும்போது தான் அந்த கப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி இதே மாதிரி நம்ம இதுக்கும் டாட் பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, இது ரெண்டும் நம்ம டாட் பிடிச்சி முடித்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கப்பு வைக்கணும், இந்த கிராஸ் பெல்ட் வைக்கணும். இந்த கிராஸ் பெல்ட் வைக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி நாச்சஸ் கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு இதுலேயுமே, அது வந்து ஹூக்குப்பட்டி பக்கம் வரணும் இப்படி. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கிராஸ் வந்து ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் வச்சோம் இல்லையா, அதனால் இப்போ இதை நம்ம வந்து இப்படி வச்சு தைக்கிறதுக்கு இப்படி மேலே எடுத்துக்கணும், மேலே எடுத்து தைக்கணும். இது ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு ப்ளவுஸில் போட்டேன், ஆனால் இப்போ பிகினர்ஸ் ஆகி பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. இப்போ நம்ம இதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த பெல்ட்டு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி மடித்து வச்சுக்கணும். இப்படி இந்த மாதிரி மடித்து இப்படி வச்சிட்டோம்னா அது வந்து தையலில் சிக்காது. நமக்கு அது இந்த தையலில் சிக்கலைன்னா தான் இப்போ ஜாக்கெட் வந்து போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. இப்படி குத்தி தான் நிறுத்தணும் நம்ம. அப்புறம் இப்போ இந்த பக்கம் நம்ம இப்படி நீளத்துக்கும் தைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே இப்படி எடுத்துக்கலாம், இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பெல்ட் ஜாயின் பண்ணதை வந்து இப்படி இப்படி வச்சு இந்த பெல்ட் துணியை இப்படி கீழே வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு குதிரை எடை தையல் போடணும். இந்த மாதிரி குதிரை எடை தையல் தான் ஃபஸ்ட்டு போடணும். இப்போது நம்ம இதை இப்படியே திருப்பி ஊசி எடை தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த செக்ஷன் இதில் பாருங்கள், இங்கே இது நம்ம பாருங்க மாற்றி வச்சுருக்கேன், இங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே நம்மளது வந்து தையல் மாற்றி வச்சுட்டோம், நம்ம இங்கே கீழேயும் ஒரு தையல் வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். ரெண்டு தையல் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதுக்கும் பெல்ட் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டு நம்ம படிவு தையலெல்லாம் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் பெல்ட்டும் வச்சாச்சு. இப்போ நம்ம பட்டன் பீஸ் வைக்க போகிறோம். இந்த பக்கம் வந்து கொக்கி வைக்கிற பீஸ் வைக்கணும். நமக்கு இப்படி நம்ம மேல் பகுதியில் எடுத்து போட்டால் வலது கை பக்கம் கொக்கி வைக்கிற பீஸ் வைக்கணும், இடது கை பக்கம் கொக்கி மாட்டுற பீஸ் வைக்கணும்.
அது ஏற்கனவே பார்ட்டி பிளவுஸில் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நம்ம பார்ட்டி பிளவுஸில் மேலேயும் அடித்து தைக்கல, கீழேயும் அடித்து தைக்கல. ஆனால் இதுக்கு கீழே பெல்ட் வச்சுருக்கோம். நம்ம இங்கேருந்து இப்படி வச்சுட்டே வந்துட்டு கீழே கொஞ்சம் துணியை மடித்து தைக்கணும். இதை ஒன்று மட்டும் பாருங்கள். அப்புறம் எல்லா பிளவுஸுக்கும் அதே மாதிரி தான் தைக்கணும். இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெருசு தேவையில்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி தூக்கி இப்படி கீழே இப்படி மடித்து இப்படி வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம இந்த பீஸ் எடுத்து இந்த மடிப்பு பகுதியை, இந்த பட்டன் பீஸை கீ உள்பக்கம் இதோட மேல் பக்கம் வர்ற மாதிரி இப்படி வச்சு தைக்கணும். அதுக்கும் கீழே நம்ம மடித்து தைக்கணும். இதுக்கும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு, நம்ம கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது. பத்தாமல் வச்சுருந்தோம்னா நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதை தைக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்கணும், அப்போ தான் ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால் ஜாயின் பண்ணுறதும் கஷ்டம். பிரிச்சுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து இப்படி தைச்சிருக்கோமா, இதை வந்து இப்படி வச்சு ஒரு படி தையல் போட்டுக்கலாம். படி தையல் போட்டுட்டு மடித்து தைச்சோம்னா ஈஸியாக தைக்கலாம். இதை அப்படியே திருப்பிக்கலாம். மிஷின்லேருந்து எடுக்கவே வேண்டாம். இப்படியே திருப்பி இதை இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த எண்டில் ஒரு தையல் விட்டுக்கலாம். இப்படி நிறுத்தி நிறுத்தி தைக்கணும். இதை நம்ம இல்லைன்னா துணி வந்து சுற்றிக்கும். இந்த டாட் பிடிச்ச பெல்ட்டுக்கிட்ட டாட் பிடிச்ச இடத்துலன்னு நிறுத்தி நிறுத்தி தைக்கணும். இப்போ கடைசியிலையும் ஒரு தடவை பிடிச்சிட்டு இந்த மடிப்பை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். பிசுறு வெளியே தெரியாமல் ஒரு பேக் போட்டுட்டு இந்த கீழே வந்து ஓப்பனாக இருக்கும், அதை வந்து இப்படி தூக்கி திருப்பி இந்த இடத்துலையும் நம்ம. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒத்தையாக இருக்கிறத வந்து இந்த தையலை வந்து இந்த தையல் மேலேயே வச்சு நம்ம இங்கே ஒரு தையல் போடணும். அதுக்கப்புறம் நம்ம விவியாக தைச்சிட்டு வரணும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து விவியாக கொக்கி மாட்டுறதுக்கு தைச்சிக்கணும். அதை வந்து நம்ம அப்புறமா கூட தைக்கலாம். இங்கே இந்த இடத்துல ஒன்று, இந்த பெல்ட்டுக்கு நடுவில் ஒன்று, இந்த பெல்ட்டு முடிகிற இடத்துல ஒன்று, அப்புறம் இங்கே வந்து இந்த இடத்துல நெக்கு நெக் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு இவ்வளோ இடம் வேணும். அதனால் அதுக்கு கீழே தான் வரணும் அது. அதனால் இங்கே இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று, மொத்தம் அஞ்சு வைங்க போதும். அந்த அஞ்சில் இந்த பெல்ட்டுக்கிட்டேயே கண்டிப்பாக மூணு வந்துடணும். அஞ்சு வைக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்த நம்ம அஞ்சாக பிரிக்கக்கூடாது. அந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் அது சூட் ஆகாது. போடும்போது நமக்கு ஓப்பன் ஓப்பனாக தெரியும். இப்படி போட்டோம்னா தான். இப்போ நம்ம வந்து இந்த மூணு அஞ்சு இடத்துலையும் குறிச்சிருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு வி தைச்சிட்டு இந்த ஓரமாக தையல் வரணும். இங்கே இது இந்த இடத்துல கீழே இறங்கக்கூடாது. அந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம இப்போ நான் ஒரு ரெண்டு மூணுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இந்த ஓரமாக திருப்பி இந்த புள்ளி வரையும் ஒரு தையல் விட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு வி தைக்கணும். அதே மாதிரி இந்த அஞ்சு எதுக்கும் தைக்கணும். தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பட்டன் ஹூக்கு இது தைச்சாச்சு. இதை வச்சு நம்ம பார்க்கணும் இது சரியாக இருக்கா அப்படின்னு. சரியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் பேக் போர்ஷன் தைச்சிட்டு இதோட நம்ம ஜாயின் பண்ணணும், ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். இந்த பேக் போர்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கணும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவு பிளவுஸ் வந்து நம்ம இந்த முன்னாடி தைச்ச அளவு பிளவுஸை அளவு பகுதியை வந்து இதில் வச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு நமக்கு இது வருதுன்னு. நமக்கு வந்து நமக்கு இங்கே விட்ட அளவுக்கு தான் வருது. நமக்கு இங்கே நம்ம கை கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, 2 இன்ச்சு குறித்து அந்த அளவுக்கு தான் வருது. நம்ம அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம மடித்து தைக்கலாம். 2 இன்ச்சு வச்சுருக்கோம், குறிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கலாம். அதை வந்து இப்படி மடித்து 1 இன்ச்சு இப்படி மடித்து மறுபடியும் இப்படி 1 இன்ச்சு மடிக்கும்போது கீழே வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சுருண்டுக்கிட்டு போகாது நமக்கு ப்ளவுஸு. அதுக்காக தான் அப்படி தைக்கிறது. இப்போ இது நீளத்துக்குமே நம்ம 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து மறுபடியும் 1 இன்ச்சு இப்படி மடிச்சிக்கணும். இப்படி மடித்து இப்படி ஒரு நீள் நீவிட்டோம்னா முக்கியம். இது இப்படி சுருண்டுக்கிட்டு வருதுன்னா நூல் மட்டும்தான் சிக்கியிருக்கா, துணி சிக்கியிருக்கான்னு பாருங்க. இந்த ஸ்டிஃப்னஸ் இருந்தால் தான் நமக்கு முதுகு பக்கம் துணி சுருண்டுட்டு போகாது. அதே மாதிரி நம்ம பெல்ட்டுக்கும் கீழே வந்து நல்லா பட்டையாக மடித்து தைச்சிருந்தோம் தைக்கிறோம். நம்ம 2 துணி வச்சு தைக்கிறோம். வேணும்னா நம்ம 3 துணி கூட உள்ளே இன்னொரு துணி கூட வச்சுக்கலான்னு சொன்னேன், ஆனால் நான் வைக்கிறதானா வச்சுக்கலாம். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம ஷோல்டர் இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இப்படி மேல் பகுதியில் திருப்பிக்கணும் இந்த துணியை. இந்த மேல் பகுதி துணி வந்து நம்ம இந்த பட்டன் ஹூக் பார்ட்டெல்லாம் நடுவில் வரணும். மே இதோட மேல் பகுதி பேக் போர்ஷனோட மேல் பகுதியும் ஃப்ரண்ட் போர்ஷனோட மேல் பகுதியும் ஒன்றா வர்ற மாதிரி வைக்கணும். வச்சு ஷோல்டரை நம்ம தைக்கணும். ஷோல்டர் வந்து நல்லா 1/2 இன்ச்சு தைக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த பக்கமும் அதே மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். எடுக்கவே வேண்டாம். எடுத்து எடுத்து தைக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டும் ஆகும், அது அவ்வளவா நமக்கு பழக்கத்துக்கும் வராது. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கணும். 2 தையல் போடணும் இதில். அந்த தைச்ச தையல் மேல் இப்போ நம்ம இதை கழுத்து தைச்சிட்டு அடுத்தது நம்ம ஸ்லீவ் தைக்கலாம். கழுத்தை முதல்ல தைக்கலாம். கழுத்து வந்து உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாட்டி ஜாக்கெட்டில். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த துணி வந்து நம்ம உங்களுக்கு 1.5 இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கோம். இதை இப்படி 2 மடிச்சிக்கணும். பட்டன் பீஸுக்கிட்டேருந்து வைக்கணும். அதனால் அந்த இடத்துலையும் கொஞ்சம் இப்படி மடிச்சிக்கணும். மடிச்சிட்டு துணியோட மேல் பகுதியில் வச்சு கரெக்டாக அந்த சென்டரில் தைச்சிட்டு வரணும். இந்த துணியோட மையப்பகுதியில் தைச்சிட்டு வரணும். மையப்பகுதியை விட கொஞ்சம் முன்னாடி இந்தாண்ட இருந்துட்டால் கூட பரவாயில்ல. அந்த இடம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அப்படி மிஷினில் ஓட்டிட்டு இது பண்ணிக்கணும். கையிலையே 2 சுற்று சுற்றுங்க. அது இது பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் கைக்கிட்டு கழுத்துக்கிட்டெல்லாம் இப்படி நம்ம வச்சு இப்படி வளைவாக இப்படி வச்சுக்கணும். துணியவே நம்ம வளைவாக வச்சு தான் நம்ம இப்படி திருப்பிட்டு நம்ம நேராக நமக்கு தகுந்த மாதிரி நேராக இழுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படி வளைவாக தான் வரணும். நேராக வர்றது இந்த ஷோல்டர்கிட்ட மட்டும்தான் நேராக வரணும்.
அப்போ தான் நமக்கு வந்து வளைவு பகுதி நீண்டு போகாமல் இருக்கும். இது மாதிரி ஒரு தையல் தைச்சிட்டு அப்புறம் இந்த துணியை வந்து பாருங்கள் இப்படி மடித்து வச்சு ஒரு படிவு தையல் இந்த ஓரத்தில் போடணும். போட்டுட்டு நம்ம இதை இப்படி திருப்பி வச்சு இது எம்மிங் பண்ணணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு எம்மிங் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன், நீங்கள் யாரும் எதுவும் கேட்கலை, அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி திருப்பி வச்சு ஒரு பெரிய தையல் விட்டுக்கணும். பெரிய தையல் விட்டுட்டு அப்புறம் எம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த தையலை பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்லீவ் இது நெக்கு தைச்சி முடித்தாச்சு. பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் நெக் வரையும் தைச்சாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து கீழே மடித்து தைச்சிருக்கேன் எம்மிங் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் நெக்கில் இந்த இடத்துல இந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த மடித்து ஒரு சென்டரான ஒரு இடத்துல பெரிய தையல் 5 நம்பர் தையல் போட்டிருக்கேன். மறுபடியும் ஞாபகமாக நம்ம தையல் ரெகுலேட்டரில் மாற்றி வச்சுக்கணும். ரெண்டே காலுக்குள்ளே இருக்கணும் நமக்கு தையல். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த துணியை வந்து நம்ம இப்படி மடித்து வச்சுக்கணும். இப்படி மடித்து வச்சு முன்பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சு இந்த ஸ்லீவையும் இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது இதுலேயும் குடஞ்சி வெட்டின பகுதி உள்ளே இருக்குது, மேலே தெரியுது இல்லைங்களா? மேல் பக்கம் தானே நம்ம குடஞ்சி வெட்டுறோம். அதே மாதிரி கையிலையும் நம்ம குடஞ்சி வெட்டுறோம்ல, அது மேலே வரணும். இந்த துணி நம்ம மேல் பகுதியில் இருக்கணும். அந்த மாதிரி வர்ற இடத்துல வச்சுட்டு இப்படி நம்ம இந்த துணியை இப்படி பிடிச்சிக்கணும் அடியில். அதாவது மேல் பகுதியும் வர்ற மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கணும். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சொன்னேன், கட்டோரி பிளவுஸ் எல்லாம் தைக்கும்போது சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அதை விட இப்படி நம்ம சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமும் அளவு வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து தைச்சிக்கலாம். சென்டர்லேருந்து தைக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி சிக்கலான வேலை என்னை பொறுத்த வரையும். உங்களுக்கு எது வசதின்னு பார்த்து அது மாதிரி தைங்க, ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இப்போ இது மாதிரி வச்சு பார்த்துக்கணும். இங்கே நமக்கு சரியாக இருக்குது, கொஞ்சம் துணி மீதி இருக்குது பாடி துணியில், சும்மா ஒரு நூல் அளவுக்கு துணி மீதி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மீதி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து ஜாயின் பண்ணும்போது சரியாக போயிடும். இப்போ நம்ம வந்து இதை தைக்க போகிறோம். ஸ்லீவு வந்து பாடி துணியில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்லீவு வந்து ஜாயின் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஷோல்டர் ஜாயிண்டும் இந்த நாச்சஸும் இப்படி சமமாக வச்சு இப்படி நம்ம சென்டரில் ரெண்டு இடத்துல பிடிச்சிக்கணும் ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு. இப்போ நாச்சஸ்கிட்ட விட்டுறணும். இந்த துணியை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிடிச்சிருக்கிற வரையும் தைக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறமா நம்ம மறுபடியும் சென்டர். இப்போ மறுபடியும் நம்ம சென்டர்கிட்ட பிடிக்கணும். சென்டரில் பிடிச்சி தான் நம்ம தைக்கணும். சென்டர்கிட்ட பிடிச்சி ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு பிடிக்கும். இப்படியே நிறுத்தினோம். சென்டர்லேருந்து இப்படி இந்த தையலுக்கு இந்த ஷோல்டர் தையல்கிட்ட மிஷினை நிறுத்தக்கூடாது, அந்த பக்கமாகவே தான் நிறுத்தணும் 1 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி. அதே மாதிரி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் வந்து பேக் சைட்லேயோ ஃப்ரண்ட் சைட்லேயோ இந்த பக்கம் வந்துடணும். ஷோல்டரில் தள்ளி கரெக்டாக ஷோல்டரில் நம்ம நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினோம்னா ஷோல்டர் இருக்கிற இடத்துல கை ஜாயிண்ட் ஆகிருக்கிற இடத்துல வந்து நமக்கு ஒரு மாதிரி கொக்கி மாதிரி துணி வளைஞ்சிக்கிட்டு நிற்கும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம இந்த துணியை கடைசியில் ரெண்டையும் சமமாக பிடிச்சி இதையும் இப்படி வச்சு இங்கே நம்ம அந்த தையல் எல்லாம் துணி ரெண்டையும் சமமாக வைக்கணும். நம்ம வைக்கும்போது பார்த்தோம்னா ஒன்று லூஸாகவும் ஒன்று டைட்டாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே நம்ம வளைவாக வெட்டியிருக்கோம் இல்லையா, அதனால ஒன்று லூஸாக இருக்கும் ஒன்று டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சரியாக இருக்கும். இப்போது நம்ம கை வந்து தைச்சிட்டோம், ஒரு இது ஜாயின் பண்ணிட்டோம். இது மேலேயே இன்னொரு தையல் போடணும். அதே மாதிரி அந்த பக்கம் கை ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே பாட்டி ஜாக்கெட்டில் நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம், கவுன் இது சட்டையிலெல்லாம் கை ஜாயின் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ நான் அந்த கையும் இதில் ரெண்டு தையல் போட்டுட்டு அந்த கையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் ஸ்லீவ் ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம்.
ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ்லேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போதும் ஸ்லீவ்லேருந்து தாங்க தைப்பேன், அதையே உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஸ்லீவை வந்து கடைசியில் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம இதை வந்து இந்த தையல் வருது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இங்கே குறிச்சிக்கணும். இந்த கடைசியிலேருந்து இப்படி வச்சு இந்த கடைசி தையல் வருது இல்லைங்களா அந்த இடத்துல இப்படி ஒரு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நமக்கு வந்து மூணு தையல், அதாவது மொத்தம் மூணு தையல் போதும். இல்லை நம்ம எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னா இன்னொரு தையலுக்கும் இப்படி குறிச்சிக்கோங்க. இந்த இடத்துல நாலு தையலுக்கு இப்போ நம்ம இந்த நாலு இது குறிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு பேக் ஸ்டிச் போட்டு நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நமக்கு ஆம் ஹோலில் அளவு குறிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் வரையும் தைச்சிட்டு நம்ம கீழே இங்கே ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆம் ஹோல் கிட்ட அளவு எடுத்துக்கலாம். இது வந்து மேலே தெரியறது வந்து பேக் பார்ட்டு. அதே மாதிரி உள்ள அளவு துணியில் அதே மாதிரி பேக் பார்ட்டு மேலே தெரிகிற மாதிரி உள்ள இடத்துல தான் ஆம் ஹோல் கிட்ட நம்ம அளவு குறிக்கணும். இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த ஷோல்டரில் வச்சுக்கணும். இந்த தையலை வந்து இங்கே நம்ம இந்த ரெண்டு தையலையும் சேர்ந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த துணியையும் இப்படி பிடிச்சி ரொம்ப இழுத்தெல்லாம் அளவு எடுக்கக்கூடாது. சும்மா அப்படியே வச்சு இந்த இடத்துல நம்ம இந்த கடைசி தையல் இங்கே வருது. சேம் கலர் நூலுங்கிறதுனால நான் வெள்ளை பென்சிலில் குறிச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்ம குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல சரி பண்ணி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த இடத்துலையும் நம்ம இப்படி சரியாக வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த இடத்துல தையல் ரெண்டும் சேர்ந்து வருதா முன்ன பின்ன வருதான்னு பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். துளி போல் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் ஆகும், கால் இன்ச்சு அந்த மாதிரிலாம் இருந்தால் அட்ஜஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம இதை தைக்கணும். இந்த இடத்துல நம்ம தையல் குறிச்ச இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ நம்ம கீழே அளவு எடுக்கணும். அதே பகுதியில் இப்படி கீழே முன்பகுதி கீழே இருக்கணும், பின்பகுதி மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு இப்படி மேலே வச்சு குறித்தா துணியெல்லாம் கலங்கும். அதனால் நம்ம இப்படி வச்சு குறிச்சிக்கலாம். இந்த பட்டன் பீஸுக்கு எண்டிலிருந்து இங்கே இப்படி வைக்கலாம். கடைசி தையல் இங்கே வருது, இங்கே இடத்துல நம்ம குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு இந்த துணியை நம்ம இப்படி சமமாக பிடிச்சிக்கிட்டு துணியெல்லாம் சுருக்கம் இருக்கா என்னன்னு நேராக பார்த்து நீவி விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சு. இப்போ நம்ம இதை இந்த இடத்துல தைச்சாச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த நாலு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாலு தையலையும் தைச்சிட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் குறிக்கணும். இந்த தையல் போட்டுட்டு இல்லை இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் குறிக்கிறதுக்கு நம்ம இந்த பக்கம் பிடிச்சி முன்பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சுக்கணும். முன்பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த அளவு துணியிலையும் இன்னொரு சைடு இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கிற முன்பகுதிக்கு நம்ம நினைக்கலாம் ஏன் அது எதை வேணாலும் எடுக்கலாமான்னு. இதில் இருக்க முன்பகுதிக்கு இந்த பக்கம் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் அளவில் வித்தியாசம் வரும். நம்ம பட்டன் பீஸ் வந்து வேறு மாதிரி தைக்கிறோம் இல்லையா, அதனால் அளவில் வித்தியாசம் வரும். அது நிறைய பேர் சொல்லித்தர்றதில்லை. அந்த மாதிரி தான் தைக்கணும், ஒரே அளவு வச்சு தைக்கக்கூடாது. எல்லாருக்குமே வலது கை கொஞ்சம் பெருசாக இருக்கும், இடது கை கொஞ்சம் சின்னதாக, ஒரு கொஞ்சம் ஒரு மைனூட்டாக ஒரு அளவு சின்னதாக தான் இருக்கும். அது வந்து நிறைய பேர் சொல்லித்தர்றதில்லை. இப்போ நம்ம இங்கே குறித்து அதே மாதிரி இங்கேயும் குறிச்சிட்டு தைக்கலாம். இப்போ பாருங்க இந்த இடத்துல குறிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு இப்போ நமக்கு கீழே வந்து அளவு குறிச்சிக்கிட்டு நம்ம வெட்ட போகிறோம், தைக்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து முன்பகுதி மேலே இருக்குது, நம்ம இதுலேயும் முன்பகுதி மேலே வர்ற மாதிரி பிடிச்சி துணி வந்து நம்ம மேலே வச்சு அளவெடுக்க முடியாது, அதனால் நம்ம கீழே எடுக்கிறோம். இங்கே இருக்கு கடைசி தையல், இங்கே நம்ம குறிச்சிக்கணும். துணியை சமமாக வச்சு இங்கேருந்து நேரம்
இப்போ நமக்கு வந்து இந்த லெந்த் வந்து இப்போ நம்ம பிளவுஸோட லெந்த் வந்து நம்ம அளந்து பார்க்கணும். அந்த அடுத்தது வந்து இப்போ இதோட மேல் பகுதியில் பிளவுஸோட மேல் பகுதி நம்ம அளவு பிளவுஸோட மேல் பகுதியை வச்சு தான் பார்க்கணும். இந்த கொக்கி மாற்ற பகுதி கொக்கி வைக்கிற பட்டன் பீஸு இதுலேயும் கொக்கி வைக்கிற பட்டன் பீஸ் ரெண்டுமே ஒன்றா வச்சு இந்த இது வரையும் பார்க்கணும். ஜாயிண்ட் வரையும் ஜாயிண்ட் வரையும் சரியாக இருக்குது பாருங்கள். இங்கே அதே மாதிரி இங்கே இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அகலம் வருது. இந்த துணி வந்து பெருசாக இருக்குது நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அளவு. இங்கேயும் பாருங்கள் நல்ல பெருசாகவே இருக்குது, நிறையவே நம்ம டாட் பிடிக்கலாம். இப்போ அதை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறது, எவ்வளவு துணி அதிகமாக இருக்கோ அந்த துணியை நம்ம இந்த சென்டர் பிளேஸ் இந்த ஷோல்டரில் இப்படி பிடிச்சி பிடிக்கலாம். ஸோ ஷோல்டரில் சென்டராக பிடிச்சி நம்ம இப்படி வச்சு 4 இன்ச்சு எவ்வளோ அகலமாக இருக்கோ அதை நம்ம குறித்து அளந்துக்கலாம், அந்த இதை பிரிச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம உயரம் வந்து 4 இன்ச்சு தான் கொடுக்கணும். இந்த அளவு இந்த நீளம் வந்து 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு அவ்வளோதான் வரணும். ஆனால் அகலம் வந்து நம்ம துணியில் வந்து சேர்ந்தா சில சமயம் வந்து கம்மியாக இருக்கும், சில சமயம் அதிகமாக இருக்கும். அது நம்ம கிராஸ் வெட்டுறோம் இல்லைங்களா சைடில் ஃபஸ்ட்டு துணி கட் பண்ணும்போது அதிலயே நமக்கு அது முன்ன பின்ன பெருசாகிறதும் சின்னதாகிறதும் அதில் வந்துடும். அதனால் நம்ம கரெக்டாக அந்த அளவை எடுத்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பிடிச்சிக்கணும். உயரம் மட்டும் நம்ம 4.5 இன்ச்சு. இப்போ நமக்கு ஜாக்கெட்டோட அளவு சரியாக போச்சு. இப்போ நம்ம இந்த ஜாக்கெட்டை வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம இனி எல்லா ஜாக்கெட்டும் தைக்க போகிறோம். டிசைன் பிளஸ் அடுத்தது வந்து ரவுண்ட் நெக்கில் டிசைன் வச்சு தைக்கலாமா இல்லை கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங். இதில் நேர் கட்டிங்லேயே இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து நம்ம ஜாக்கெட்லேயே அளவெடுத்து எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். இப்படி நம்ம தைச்சிட்டு துணியை இப்படி வச்சோம்னா கண்டிப்பாக நடுவில் முன்பக்கத்துக்கு கேப் வரணும். பின் பக்கத்துக்கும் முன் பக்கத்துக்கும் நடுவில் ஒரு கேப் வரணும். இந்த அளவுக்கு கேப் 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச்சு வரையும் கேப் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு ப்ளவுஸு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது இப்படி சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க முன்பகுதி லூஸாக இருக்கும், இல்லைன்னா பேக் பகுதி லூஸாக இருக்கும். அந்த மாதிரி இப்படி சரியான அளவுனா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே கப்பில் துணி வந்துடும், உடம்புல துணி இருக்காது, முதுகில் இருக்கிற மாதிரியான துணி முன்பக்கம் இருக்காது. அதனால் இப்படி பிரிஞ்சு தான் வரணும். இப்போ நம்ம பிளவுஸ் தைச்சி முடித்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி தைங்க. அளவு வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் பிளவுஸிலேருந்து எடுத்து போட்டு தைங்க. இதில் வந்து நான் இன்னொரு விஷயம், ஒரு சர்ப்ரைஸான ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த சேனல் நான் ஆரம்பித்தது வந்து கொரோனா பீரியட். நான் வந்து டெய்லரிங் கிளாஸு 30 வருஷமாக நடத்திட்டுருந்தேன். இப்போ இந்த கொரோனா டைமில் கிளாஸ் எடுக்க முடியல, யாரையும் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண முடியல, நானும் வெளியே போக முடியல. அதனால் கொரோனா டைமில் வேணான்னு நிறுத்திட்டேன். 1 இயர் ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச கலைகளை எல்லாருக்கும் எப்படி சொல்லி கொடுக்கறது, எப்படி வெளியில் தெரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும்போது தான் என் மகன் சொன்னாங்க, நீ யூடியூப்பில் டெய்லரிங் கிளாஸு போடு அப்படின்னு. அதுக்காகவே தான் ஆரம்பித்தேன். அதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச இந்த தையல் கலையையும் இந்த எம்ப்ராய்டரி பெயிண்டிங்கு ஹேண்ட் ஒர்க்கு ஒயர் ஒயரில் பேகு பின்னுறது, ஒயரில் பேகு பின்னுறது நிறைய இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் நிறைய குக்கிங் ஐட்டம்ஸு வித்தியாசமாக நமக்கு அதுவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அப்போ அதெல்லாம் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அண்மை எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டுமே தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பித்த பிறகு இவ்வளவு சப்போர்ட், இவ்வளவு சீக்கிரமான ஒரு குறுகிய காலத்தில் நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. எனக்கு நிறைய பேர் எனக்கு உதவி ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அதனால் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் இவங்களை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காகவும், எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களையெல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காகவும் நான் வந்து சீக்கிரமாக குறுகிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு இதை இது பண்ணேன். அது ரெண்டையும் சேர்த்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டின பிறகு, 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணின பிறகு
என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு என்னோடய ஹேண்ட்மேடு கிஃப்ட் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன், ரெண்டு பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். மீதி பேருக்கெல்லாம் கிடைக்காது நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது நம்ம அப்படி ஏதாவது ஒரு இது ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்கள் அதில் ஜெயிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமு ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன், ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரியும் கொடுக்குறேன் நான் இது. அதனால் எனக்கு நீங்கள் அது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்னால் இன்றைக்கி போட்டதுன்னு இல்லை, பொதுவாக நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பெண் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கலாம். இந்த டெய்லரிங் மட்டும் இல்லை, இன்னும் மற்ற விஷயங்களுக்குமே எதுக்குமே நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி சில பியூட்டி டிப்ஸு எதுவானாலும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. நான் ஃபேஷன் டிசைனரும் கூட, அதுதான் நம்ம டெய்லரிங் கிளாஸ்ன்னு ஆரம்பிச்சுக்கிட்டோம். அதனால அதில் வரிசையாக அதெல்லாம் நானே ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருவேன். பெயிண்டிங்கு எம்ப்ராய்டிங்கு எல்லாமே வந்துடும். அதில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் துணியில், இப்போ நம்ம கட்டிக்க போகிற துணியில் இப்போ ஒரு புடவை கட்டுறோம் இல்லை ஒரு சுடிதார் தைக்கிறோம் போட்டுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் அதை நம்ம உடுத்தும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்ணா பின்னான்லாம் பெயிண்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத எல்லா நுணுக்கங்களும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறது புரியும். நான் வந்து சின்னதாக போடணும், வீடியோவை சின்னதாக போடணும் சின்னதாக போடணும்னு நினைக்கிறேனே தவிர சின்னதாக போட முடியறதே இல்லை. எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக வேண்டி அது லென்த்தியாக தான் போகுது, வீடியோ பெருசாக தான் இருக்குது. அதுக்காக யாரும் ஸ்கிப் பண்ணி பண்ணி பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.